ஓம் சாய் தான் தங்கம் கிச்சனுக்காக மரகதம் கணேசன் அகைன் உங்களை வந்து ஒரு சீசனல் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். சீசனல்னால் மேங்கோ. மேங்கோ வந்து இந்த சீசன் எல்லாருக்கும் நல்லா தெரியும், காயாக கிடச்சிருக்கு, இன்னும் இப்போ பழங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த காயில் என்னென்ன பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு அன்றைக்கி சொன்னேன், மாவுடு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ தொக்கு பண்ணியிருக்கேன், இந்த தொக்கை பார்த்துட்டு ட்ரை பண்ணு. அந்த மாங்காயில் நம்ம இப்போ தொக்கு போட போகிறோம். இதெல்லாம் வந்து யூஸ்வல் ரெகுலர் இது தான், பட் நான் என்னோடய ஸ்டைல்லையும் ஈஸியாகவும் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு தொக்குக்கு என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இந்த மாதிரி தோல் சீவிக்கிட்டு அதை துருவிக்க போகிறோம். துருவின் அப்புறம் அந்த குவான்டிட்டியை வச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து மாங்காய் தொக்கு போடுறதுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னேன். மாங்காய் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பொருட்கள், இது ஒரு கப்பு மாங்காய் துருவினது இருக்குது. அதுக்கு தேவையானது 1¾ கப் கரண்டி, இந்த சின்ன இந்த பார்த்தா தெரியும், இதால் காரப்பொடி. ஏன்னா இந்த மாங்காய் தொக்குங்கிறதே புளிப்பு மாங்காயில் தான் போடணும், நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக அதை எடுத்துட்டுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன், இதை இப்போ வறுக்கணும் காமிக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் 1½ டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துட்டுருக்கேன். நம்ம போட்டுட்டு வேணுங்கிற இதை பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், இதை நம்ம துருவினோம் இல்லையா, அந்த கிரேட்டர் எடுத்து அந்த இதை வச்சுட்ட ஜலம், ஏன்னா இந்த ஜலத்தை விட்டு தான் இதை பண்ண போகிறோம். அப்படி பண்ணி வேக வச்சு பண்ணுறதுனால இதோட லைஃப் வந்து கிட்ட 1 வீக் to 10 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெத்தடுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி வெறும் இலுப்பு சட்டியில் இந்த வெந்தயத்தை செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொரியறது தெரியறது உங்களுக்கு, அந்த ஸ்டேஜில் இதை அள்ளி எடுத்து வச்சுருக்கலாம். இதை ஆறின அப்புறம்னா பொடிச்சு போட போகிறோம் நம்ம. இப்போ காரப்பொடி எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு கரண்டி தான் இது. இந்த ஒரு கப்புக்கு நல்ல 2½ கரண்டி எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் முதல்லையே இதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுறணும், அப்படின்னா தான் அது வதங்கி எண்ணெய் சைடில் விட்டு வரும்போது நமக்கு தெரியும் வெந்தது வதங்கினதுன்னு. இவ்வளோ எண்ணெயும் விட்டுறணும். இதை எண்ணெயை விட்டப்புறம் அதில் இந்த கடுகு பொறுக்கும். கடுகு பொறிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரியறது. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின மாங்காயை போட்டு வதக்க போகிறோம். நல்ல புல் மாங்காயுமே போட்டுடலாம் எண்ணெயில். பார்த்தீங்கன்னா எண்ணெயவே இழுத்து வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம காரப்பொடி எல்லாம் போட்டு வரும்போது அந்த எண்ணெய் அது வெளியில் கக்கும், அப்போ நம்ம வெந்துருக்குன்னு அனுப்பிச்சிடலாம். பார்த்தீங்களா சேர்ந்து வருது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு வதக்கிக்கணும். இது கிட்டத்தட்ட நம்ம வந்து அரையிலேருந்து 1/4 டம்ளர் தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டே வேக வைக்கலாம். அது நல்லா சேர்ந்து வேகும். இந்த அளவு ஜலத்தில் வேகணும். இது வெந்ததுன்னா ட்ரையாக உதிரும் சேர்ந்து, அப்போ காரப்பொடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வெந்துருத்து இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த காரப்பொடியை போட போகிறோம். காரப்பொடி நல்லா சேர்ந்து தண்ணி விட்டு இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுண்டு சேர்ந்து அல்வா மாதிரி வரும். இது காரம் போட்டோ அல்வாவாவே நினச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சி விடலாம். நல்லாவே அணைச்ச அப்புறம் இந்த சூடு இருக்கிறச்சியே நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வெந்தய பொடி போடணும். என்றைக்குமே அடுப்பில் எரியும் போது போடக்கூடாது. பெருங்காயமும் அதே மாதிரி தான், அடுப்பை அணைச்சிட்டு தான் போடணும். இப்போ இந்த இது எல்லாத்தையும் போட்டுட்டு கிண்டி விட்டுடலாம்.
அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தொஞ்சுன்னு நன்னாவா இது மாதிரி அல்வா மாதிரி பதம் வந்துடும். இந்த ஊறுகாயில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா இப்போ போட்ட உடனேயே தொட்டுன்றலாம். இதோட செல்ஃப் லைஃப் வந்து 7 to 10 days நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்பெல்லாம் நல்ல சைடெல்லாம் எண்ணெய் தோஞ்சுண்டு எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறச்ச ஒரு 10 days நல்லாவே தாங்கும். ரொம்ப எல்லாத்தோட தொட்டுக்கலாம், வெறும் சாதத்துக்குன்னு இல்லை, எல்லா டிஷ்ஷஸோடையும் தொட்டுக்கலாம். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் பிக்கல், ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் அண்ட் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.